வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இடி டபிள்யூ அகாடமி எந்த போட்டித் தேர்வு நீங்கள் எழுதினாலும் பொது தமிழை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அந்த வகையில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது எந்த வருஷம் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறத அந்த வீடியோவோட இறுதியில் சொல்கிறேன் வாங்க வீடியோ கொடுத்து போகலாம் முதல் கேள்வி நனிப்புகள் என்ற தொடரின் இலக்கண குறிப்பு என்ன விடை உரிச்சொல் தொடர் தஞ்சை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன விடை மறு இரவும் பகலும் இலக்கண குறிப்பு தருக இரவும் பகலும் ஆப்போசிட் ஆப்போசிட் வேர்டு உம் விகுதியோடு வந்திருந்துச்சுன்னா அது எண்ணுமை கல்வி இல்லாத பெண் கலர் நிலம் போன்றவள் விடைக்கேற்ற வினாவை தேர்க இதற்கான சரியான வினா கல்வி இல்லாத பெண் எதை போன்றவள் அறிஞர் அண்ணா மாற்றாரை மதிக்கும் உயரிய பண்பினர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்திருக்க இதற்கான சரியான வினா அண்ணா எத்தகைய பண்பினர் ஆப்ஷன் பி நூத்தி ஆறாவது கேள்வி பாருங்க மாசற்ற மனம் கொண்டவர் இல்லறம் நல்லறமாகும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் சி எவர் இல்லறம் நல்லறமாகும் நூத்தி ஏழாவது கேள்வி பாருங்க நண்பர்களே ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக மறை என்றால் என்ன மறை என்றால் தாமரை என்ற அர்த்தம் மறை என்றால் வேதம் என்ற அர்த்தம் ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் டி தாமரை வேதம் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிக கேள்வியின் நூற்றி எட்டு நூற்றி ஒன்பது ஆகியவை ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க என்பது தான் நூற்றி எட்டாவது கேள்விக்கு விடை தரித்தல் என்றால் அணிதல் என்று அர்த்தம் தரித்தல் என்றால் வெட்டுதல் என்ற அர்த்தம் ஆப்ஷன் ஏ பாருங்கள் இதுதான் சரியான விடை வேறுபாடு அறிந்து சரியான பொருளைத் தெருக கழகம் என்றால் கூட்டமைப்பு என்ற அர்த்தம் கழகம் என்றால் சண்டை உருவாதல் என்ற அர்த்தம் ஆப்ஷன் டி என்பது சரியான விடை நூற்றி பத்தாவது கேள்வி பாருங்க நண்பர்களே கா உரிய பொருள் தரும் சொல்லை தேர்வு செய்க கா என்றால் சோலை என்று அர்த்தம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இவ்வடி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது விடை மணிமேகலை தெங்கம்பழம் பிரித்து எழுதுக தெங்கம்பழத்தை பிரித்து எழுதினால் தெங்கு பிளஸ் அம் பிளஸ் பழம் என்பது சரியான விடை வீற்றிருக்கை பிரித்து எழுதுக பிரித்து எழுதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய விடை வீற்று பிளஸ் இருக்கை அடுத்த கேள்வியும் பிரித்தெழுதுக திருவினையாக்கும் ஆக்கும் பிரித்தெழுதுக விடை திருவினை பிளஸ் ஆக்கும் புதுமை பிளஸ் எழுச்சி அதை சேர்த்து எழுதினா நமக்கு கிடைக்கக்கூடியது புத்தெழுச்சி நூற்றி பதினாறாவது கேள்வி பாருங்கள் நண்பர்களே நன்மை ப்ளஸ் கருத்து சேர்த்து எழுதுக சேர்த்து எழுதுனா நமக்கு கிடைக்கக்கூடியது ஆப்ஷன் சி நற்கருத்து நூற்றி பதினேழுலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் எதிர்ச்சொல் தருக அழித்தல் என்ன எதிர்ச்சொல் அழித்தலுக்கு எதிர்ச்சொல் என்னென்னா பெறுதல் வறுமைக்கு எதிர்ச்சொல் வழமை வழுத்தலுக்கு எதிர்ச்சொல் இகழ்தல் மலர்தலுக்கு எதிர்ச்சொல் குவிதல் நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் எவ்வகை வாக்கியம் என்று கண்டறினோம் உழவன் உழைத்து களைத்து வீடு திரும்பினார் இது எவ்வகை வாக்கியம் இது கமா வந்திருக்கு தொடர் வாக்கியம் குழந்தையின் மனம் மலரிடம் மென்மையானது செமிகோலன் புனிதமானது பொய் பேசா தன்மையானது இது எவ்வகை வாக்கியம் இதுவும் தொடர் வாக்கியம் கொடியது கொடியது மனமுடிக்க பணம் கேட்பது இது எவ்வகை வாக்கியம் இது உணர்ச்சி வாக்கியம் நூத்தி இருபத்தி நான்கிலிருந்து நூற்றி நூத்தி வரைக்கும் பிறமொழி சொற்கள் சம்பந்தமான கேள்வி நூத்தி இருபத்தி நாலு பாருங்க பிறமொழி சொல்லில்லா தொடரை தேர்க கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ஸ் படிச்சிங்கன்னா ஆப்ஷன் பி பிறமொழி சொல்லில்லாத தொடர் எழுதுபொருள் அங்காடியில் புத்தகம் வாங்கினேன் என்பது சரியான விடை நூத்தி இருபத்தி கேள்வி பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்களை படிச்சீங்கன்னா நன்னாளில் பெரியோருக்கு கும்பிடுதல் செய்க ஆப்ஷன் சி என்பது சரியான விடை நூற்றி இருபத்தாறாவது கேள்விக்கு பிறமொழி நீங்கிய தொடர் எதுனா கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ஸை பாஸ் பண்ணிட்டு படித்து பாருங்க ஆப்ஷன் ஏ என்பது பிழை இல்லாதது உலகநாதன் உணவு விடுதிக்கு சென்று சிற்றுண்டி சாப்பிட்டான் நூற்றி இருபத்தி ஏழாவது கேள்வியிலிருந்து நூற்றி முப்பதாவது கேள்வி வரை சரியான தமிழ் சொல்லை நாம் தேர்ந்தெடுக்கணும் பிரசங்கம் இச்சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் என்ன விடை சொற்பொழிவு தாசில்தாருக்கு நிகரான தமிழ் சொல் என்ன விடை வட்ட ஆட்சியர் மராமத்து இலாக்கா சரியான தமிழ் சொல் என்ன விடை பொதுப்பணித்துறை கவர்னர் இச்சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன விடை ஆளுநர் நூற்றி முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு இரண்டுமே சந்திப்பிழைகளை நீக்குக கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்களை வீடியோவை பாஸ் பண்ணிட்டு படிங்க இதில் சந்திப்பிழை அற்ற தொடர் எது அப்படின்னு நான் சொல்கிறேன் நூற்றி முப்பத்தொன்னாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி முதுமையில் வேலைகளை குறைத்து கொள்ள வேண்டும் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது கேள்விக்கு சரியான விடை இதுக்கும் ஆப்ஷன் பி தான் தொழிற்கல்வியும் தனித்தமிழ் வழியில் நடத்திட இயலும் இதில் தொழிற்கல்வியும் அப்படின்னு இருக்கக்கூடாது தொழிற்கல்வியும் தனித்தமிழ் இருக்கக்கூடாது தனித்தமிழ் இது சரியான விடை நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி நாலு இது ரெண்டும் ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்கணும் நூற்றி முப்பத்தி மூணாவது கேள்விக்கு சரியான விடை இதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆப்ஷன்களை படித்து பாருங்கள் விடை ஆப்ஷன் ஏ ஆங்கில படிப்பில் நமக்கு மோகம் இருக்கிறது என்பது ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்கிய தொடர் நூற்றி முப்பத்தி நான்காவது கேள்விக்கு சரியான விடை திருக்குறள் அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பிரிவுகளை உடையது ஆப்ஷன் ஏ என்பது ஒருமைப்பன்மை பிழைகள் நீங்கிய தொடர் நூற்றி முப்பத்தஞ்சிலிருந்து நூற்றி முப்பத்தி ஏழு வரை வழுவு சொற்களை நீக்கணும் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது கேள்விக்கு வழுவு சொற்களை நீக்கிய தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி என் வீட்டுக்கு அருகில் கோயில் உள்ளது என்பதே நூற்றி முப்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் இதில் வழுவு நீக்கிய தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஐந்து காணி புன்சை நிலம் உள்ளது ஆப்ஷன் சி நூற்றி முப்பத்தி ஏழாவது கேள்விக்கு சரியான விடை கூட்டத்தில் அறிஞர்கள் பலர் பேசினர் ஆப்ஷன் சி நூற்றி முப்பத்தி எட்டாவது கேள்வி பாருங்க சரியான சொற்றொடரை தேருக விளக்கை ஏற்று என்பது சரியா விளக்கை கொழுத்து என்பது சரியா பற்றவை சரியா எரி என்பது சரியா விளக்கை ஏற்று என்று சொல்வது சரி சரியான சொல்லை தெரிஞ்சிருக்க நூற்றி முப்பத்தொம்போதும் நூற்றி நாற்பதும் அதில் பால் பருகு என்பது சரியான தொடர் நூற்றி நாற்பதாவது கேள்விக்கு வானம்பாடி என்ன செய்யும் வானம்பாடி பாடும் நூற்றி நாற்பத்தொன்னுலேருந்து நூற்று நாற்பத்தி மூன்று வரைக்கும் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கணும் நூற்றி நாற்பத்தி ஓராவது கேள்விக்கு பொருந்தாத சொல் காளை என்பது ஒரு விலங்கு மீதியெல்லாம் பொழுதுகளை குறிக்கிறது நூற்றி நாற்பத்தி இரண்டாவது கேள்விக்கு பரதர் உழத்தி என்பது பொருந்தாத சொற்கள் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது கேள்விக்கு பழமொழி என்பது கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்களில் பொருந்தாதது நூற்றி நாற்பத்தி நான்காவது கேள்வி ஒரு பொறுத்து வடிவில் பம்மல் சம்பந்த முதலியார் அவர் எழுதிய நாடகம் என்ன அவர் எழுதிய நாடகம் மனோகரா தீக்க சண்முகம் அவர் எழுதிய நாடகம் என்ன அவர் எழுதிய நாடகம் ராஜராஜ சோழன் அறிஞர் அண்ணா எழுதிய நாடகம் என்ன அறிஞர் அண்ணா எழுதிய நாடகம் சந்திரோதயம் மனோகரன் எழுதிய நாடகம் இலங்கேஸ்வரன் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி வரை பொறுத்துகதான் அடுத்த பொறுத்துக்க என்ன விடைன்னு பார்க்கலாம் கல்கி எழுதியது சிவகாமியின் சபதம் சாண்டில்யன் எழுதியது கடல் புறா நான் பார்த்த சாரதி எழுதியது குறிஞ்சி மலர் அகிலன் எழுதியது பாவை விளக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் டி வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை பொருத்தி பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ஆறாவது கேள்விக்கு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் பொருத்தி பாருங்கள் நான் விடை அளிக்கிறேன் சரியான விடை ஆப்ஷன் ஏ கவிஞர் கண்ணதாசன் இயேசு காவியம் கவிஞர் வைரமுத்து வைகரை மேகங்கள் நாமக்கல் கவிஞர் மலைக்கல்லன் மூப்பி பாலசுப்ரமணியன் கவிதை மேகங்கள் நூற்றி நாற்பத்தி ஏழாவது கேள்வி திணைகளையும் மனிதர்களையும் பொறுத்துருது வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பொருத்தி பாருங்கள் நான் இதுக்கு விடையளிக்கிறேன் விடை ஆப்ஷன் பி குறிஞ்சி குறவன் முல்லை ஆயன் மருதம் உழவன் நெய்தல் பரதன் நூற்றி நாற்பத்தி எட்டாவது கேள்விக்கு நான் விடையளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பொருத்தி பாருங்கள் இதில் எது பண்புத் தொகைன்னு பார்த்தீங்கன்னா வெஞ்சு உடர் எது வினைத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தொழில் ஏன்னா முக்காலத்தையும் குறிக்குது இது இதில் எது ஊமை தொகைன்னு பார்த்தீங்கன்னா மலர் கை உம்மைத்தொகை காய்கறி காயும் கரியும்னு சொல்லலாம் உம்மு மறைஞ்சி வந்திருக்கு ஆகவே இது உம்மைத்தொகை இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி என்பதே நூற்றி நாற்பத்தொன்பதாவது கேள்வி பொறுத்துக்கு தான் தொல்லுக்கேற்ற பொருளை தேர்ந்தெடுக்கணும் கரி என்றால் என்ன வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு விடையிலேயே முயற்சி செய்யங்க கரி என்பது யானை பரி என்பது குதிரை அரி என்பது சிங்கம் புரி என்பது கயிறு சரியான விடை ஆப்ஷன் சி பொருத்தி பாருங்க நூற்றி ஐம்பதாவது கேள்வி தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் என பாடியவர் யார் விடை திருநாவுக்கரசர் சமை என்னும் வேர் சொல்லை எழுதுக விடை விடை சமைத்து வேற சொல்லை வினையால் அணையும் பெயராக்கி எழுதுக விடை ஆப்ஷன் சி ஆள்பவர் கோ எனும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பொருள் தருக விடை அரசன் நூற்றி ஐம்பத்தி நான்காவது கேள்வி அகரவரிசைப்படி சொற்களை செய்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் முயற்சி செய்யுங்க நான் விடை அளிக்கிறேன் ஆப்ஷன் பி இனிமை ஊக்கம் தமிழ் படித்தல் என்பது அகரவரிசைப்படி அமைந்துள்ள தொடர் நூற்றி ஐம்பத்தி ஐந்துலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு வரை அகரவரிசையில் அமைந்த சொற்றொடரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வியும் அகரவரிசைப்படி சொற்களை தேர்ந்தெடுக்க தான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு முயற்சி செய்யுங்க நான் சரியாக விடை அளிக்கிறேன் விடை ஆப்ஷன் டி மன்னன் மாணவன் மீனவன் மைந்தன் என்பது நூற்றி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி சரியாக அமைந்த சொற்றொரை தேர்ந்தெடுக்கவும் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது கேள்வியும் அதுதான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு முயற்சி செய்யுங்க நூற்றி ஐம்பத்தி ஆறாவது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கல்வி நல்கா கசடற்கு தூக்கு மரம் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் தான் மரம் போல்வர் பண்பில்லாதவர் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது கேள்வி வயல்வெளி பெயர் சொல்லின் வகையறிக அது ஒரு இடப்பெயர் வால் பெயர் சொல்லின் வகையறிக வால் அப்படிங்கிறது சினைப்பெயர் விரிமலர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன விடை வினைத்தொகை மா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தருக விடை மாமரம் ஐ என்னும் சொல்லின் பொருள் யாது விடை கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்களில் வியப்பு காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா இவ்வடிகளில் விளக்கப்பெறும் பெறும் பொருள் என்ன விடை நிலையாமை நூற்றி அறுபத்தி நான்காவது கேள்வி செப்பு மொழி பதினெட்டு உடையால் எனர் சிந்தனை ஒன்றுடையாள் இப்பாடல் வரி உணர்த்தும் பொருள் என்ன விடை ஒருமைப்பாடு நேற்றைய வாழ்வை எண்ணிடல் எல்லாம் கனவு இன்றைய வாழ்வில் ஏதோ ஏதோ நினைவு இதில் காணப்படும் இயைபுத் தொடையினை எழுதுக இதில் காணப்படும் இயைபுத் தொடை கனவு நினைவு நூற்றி அறுபத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் கீழ்காணும் தொடரில் உள்ள எதுகையினை கண்டறிக காணப்படும் எதுகை மஞ்சள் மிஞ்ச நூற்றி அறுபத்தி ஏழும் நூற்றி அறுபத்தி எட்டும் எதுகை தொடர்கள் தான் கற்றவர் விழுங்கும் கற்பக கனி இது காணப்படும் எதுகை தொடை எது விடை கற்றவர் கற்பக ஆப்ஷன் ஏ தெருவுக்கும் ஊருக்கும் தீந்தமிழில் பெயர் மாற்றம் உருவாக வேண்டும் இதில் காணப்படும் எதுகை சொல் என்ன விடை தெருவுக்கும் உருவாக பொய்யா குலக்கொடி என்று இளங்கோவடிகள் இயம்பிய நதியின் பெயர் என்ன விடை வைகை உலகில் ஒவ்வொருவருக்கும் மிகச்சிறந்த மொழி எது அவர்களுடைய தாய்மொழி நூற்றி எழுபத்தொன்று நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆகு பெயர்களின் வகைகளை அறியணும் பள்ளி கூடியது ஆகு பெயரின் வகை இடவாகு பெயர் தரும்பு நட்டான் ஆகு பெயரின் வகையை அறிக இது சினையாகு பெயர் நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து நூற்றி எழுபத்தி நாலு வரைக்கும் குறிப்பு வாடிய முகத்தின் இலக்கண குறிப்பு என்ன இடை பெயரச்சம் ஓடிவென்றான் குறிப்பு தருக விடை வினையச்சம் பந்தனர் வென்றனர் இது எவ்வகை எச்சம் விடை முற்றெச்சம் கண்ணா வா இது எவ்வகை தொடர் இது விழித்தொடர் உழைத்து உயர்ந்திடு இது எவ்வகை வாக்கியம் இது கட்டளை வாக்கியம் பல்லாண்டு நம் நாடு அடிமைப்பட்டு கிடந்ததே இது எவ்வகை வாக்கியம் இது உணர்ச்சி வாக்கியம் இசையின் இனிமையை அறியாதவர் இவர் இது எவ்வகை வாக்கியம் விடை பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் ஆசிரியர் திருக்குறள் எழுதிவித்தார் இது எவ்வகை வாக்கியம் இது பிற வினை வாக்கியம் கரண்ட் என்பதன் தமிழ்ச்சொல் தருக கரண்ட் என்றால் மின்சாரம் என்று பெயர் உன் வேர்ச்சொல்லை வினைமுற்று ஆக்குக விடை உண்டான் கான் வேர்ச்சொல்லை வினையச்சமாக்குக விடை கண்டு கழித்தான் கேள் சொல்லை பெயரச்சமாக்குக விடை கேட்ட பாடல் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்க ஆடு என்பதன் தொழிற்பெயர் என்ன ஆடுதல் சொல்லி முடித்தான் இதில் சொல்லி என்பதற்கு வேர் சொல் தருக விடை சொல் பார்த்த கண்கள் இதில் பார்த்த என்பதற்கு வேர் சொல் தருக விடை பார் வந்தவன் இச்சொல்லின் வேர் சொல் தருக விடை வா உடுத்த எனும் பெயரெச்சத்தை வினையச்சமாக்குக வெல் இச்சொல்லை பெயராக்குக விடை வென்றவன் நூற்றி தொண்ணூத்தொன்று சரியான சொல்லை தேர்ந்தெடுக குதிரை கணைக்கும் யானை கன்று நூற்றி தொண்ணூற்றி மூணு சரியான சொல்லை தேர்ந்தெடுக முருங்கை கீரை கொடுக்கப்பட்டுள்ள கீரை என்பது சரியான சரியான விடை சொல்லை தேர்ந்தெடுக புலிப்பரல் குதிரை கொட்டில் நூற்றி தொண்ணூற்றாருக்கு யானை கூட்டம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கம்பங்கொல்லை நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க இரநூறாவது கேள்வி வரைக்கும் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கணும் கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ஸில் குஞ்சு என்பது பொருந்தாத சொல் நூற்றி தொண்ணூற்றொம்பது கேள்வி இந்தி என்பது பொருந்தாத சொல் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க இரநூறாவது கேள்வி தாகூர் மீதியெல்லாம் தமிழ் கவிஞர்கள் தாகூர் என்பவர் தமிழ் கவிஞர் அல்ல நீங்கள் நேரம் பார்க்குது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் உதவுன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்த உங்களது மேலான கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் கமெண்ட்டு ஷேர் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு உத்வேகப்படுத்தும் நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் அடைய ஐடிபிள்யூ அகாடமி உங்களை வாழ்த்துகிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்